எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியினூடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே, தினமும் ஒவ்வொரு பொன்மொழிகளுக்கு ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன். இன்றைய தினமும் நல்லதொரு பொன்மொழிக்கு ஊடாக உங்களை சந்திப்பதை இட்டு சந்தோஷப்படுகிறேன். பேரறிஞர் பிளேட்டோவை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய பொன்மொழி இன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம். வனிதா, உன் செயல்களால் ஏன் கவலைப்படுகிறாய் என்று பிளேட்டோ அவர்கள் அந்த பொன்மொழியிலே கூறியிருக்கிறார். நீ கவலை கொள்வதற்கு நீ எந்த செயலும் செய்யவில்லை. எனவே ஏன் உன் செயலால் நீ கவலை கொள்கிறாய், நீ கவலை கொள்வதற்கு நீ எந்த செயலும் இங்கே செய்யவில்லையே என்றால், நீ கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. நீ அங்கிருந்து வருகிற போது காசோடைய வந்த, இல்லாட்டா வீட்டு காணி உறுதி எல்லாம் கொண்டு இங்கே வந்த, சும்மாதான் வந்தாய். எனவே எல்லாரும் அங்கிருந்து நாங்கள் வரபோது எல்லாரும் சும்மா வந்தாகல்ல. போகிற போதும் எங்கடா வீட்டு உறுதி காணி உறுதி கள்ளக்காணி எல்லாம் போட்டு எடுப்பான், என்னடா தான் வாழ போகிறேன்னு நினச்சி அது அதை கொஞ்சம் கதிகாலையும் கொஞ்சம் தள்ளி போடுவான். அங்காள கொண்டு போய் என்னண்டா நான் வாழ போகிறேன் தானே என்ற ஒரு ஆசையில், அப்போ அவன் சாகிற நேரம் தான் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. எதுவுமே இல்லை, போகிற போதும் அப்படியே ஒன்றையும் கொண்டு போகாம தான் கொண்டு போகிறான். பகவத்கீதையில் சொன்ன இந்த சாராம்சத்தை தான் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிளேட்டோ கூட பகவத்கீதையில் சொன்ன சாராம்சம் பார்த்தால், எதை கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு, நீ எதை கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு ஏன் அழுகிறாய், எதையும் நாங்கள் கொண்டு வந்தால் தான். இப்போ நான் காசை கொண்டு போகிறேன், கடைக்கு சாமான் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசை கொண்டு போகிறேன், காசு அப்படியே பறிவோ விட்டுது, பறிவோனோன்னு நான் அழுகிறேன், என்ற காசு அப்படியே பறிவு ஓட்டு என்று அழுகிறேன், அது காசை கொண்டு வந்தேன்னு அழுகிறேன். ஆனால் மனிதா, நீ வாரபோது என்னத்தை கொண்டு வந்த, வாரபோது நீ காசோடைய வந்த, நீ ஒன்றும் இல்லாமல் தானே நீ ஒரு காசும் இல்லை ஒரு சொத்து பத்தும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வந்தால் நீ போயிருக்கையும் உன்னை ஒன்றும் இல்லாமல் தான் அனுப்புகிறான். போயிருக்கில்ல அதை விட மோசம், ஒரு சாம்பல் கூட தான் மிஞ்சு துண்ணில். அப்படிப்பட்ட மனிதா, இதை நீ இழந்து விட்டேன் என்று நீ அழுகிறாய், ஏன் கவலைப்படுற, என்னத்தை கொண்டு வந்தாய், இந்த வீடு உண்ட வீடா காணி உண்டையா, ஒன்றுமே உன்னுடையது இல்லையே, பிறையினப்பா நீ அழுகிற. அங்கே ஒருதன் இருந்தான், இப்படித்தான் ஒருவர் கேட்டார், நீ தான் இந்த ஊரிலே பெரிய பணக்காரனாம் என்றதும் அவருக்கு கர்வம் வந்துவிட்டது. ஆமாம், நான் தான் பெரிய பணக்காரன், என்னுடைய கடை அதிலே இருக்கிறது, பெரிய ஒரு இரும்பு கடை, அதே போல் பெரிய காணி, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன், பெரிய பெரிய சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதி நான் தான் அன்று சொன்னார். சொல்ல இவன் கேட்டான், அப்போ இதில் இருக்கிற காணியும் உண்ட காணியான், எந்த காணி தான், ஏன் உண்ட காணி என்று கள்ள உறுதி ஓட போறிய, இல்லை அப்போ என் இப்படி ஒரு கேளா கேள்வி கேட்குறான்ட்டு திருப்பி கேட்டான். இல்லை, இந்த காணி உன்னுடைய காணியா, என்னுடைய காணி தான், உறுதி அப்படியே வச்சிருக்கிற எந்த காணி தான். இப்போ திருப்பி கேட்டானாம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் இந்த காணி ஆட்ட காணியாக இருந்தான். தேய்ச்சி போனான்,
பத்து ஆண்டுக்கு முன்னம் இது என்னுடைய தந்தையாரின் காணி என்றார். அப்போதான் அவர் சிரிச்சிட்டு சொன்னார், இன்னும் ஒரு பத்தாண்டுக்கு பிறகு இந்த காணி யாருடைய காணியாக வரப்போக. உடனே அவன் திகச்சு அப்படியே காலில் விழுந்துட்டான். அப்போ தான் அவனுக்கு விஷயம் விளங்கிச்சுது, ஒன்றுமே எனக்கு சொந்தம் இல்லை. பத்தாண்டுக்கு முதல் தந்தைக்கு சொந்தம், இன்னும் ஒரு பத்தாண்டு கழித்தால் அவன் மகளுக்கு திருமணம் செய்து வார மருமானுதான் அந்த காணி சொந்தம். இப்போ இவனுக்கு என்ன சொந்தம்? எதுவுமே சொந்தம் இல்லை. அப்போது இந்த உலகத்திலே இதை நீ கொண்டு வந்தாய், இதை இழப்பதற்கு நீ வாரபோதும் ஆண்டியா தான் வந்த, ஒரு ஒன்றும் கொண்டு வர இல்லை, நீ போகிற போதும் நீ அப்படி தான் போகிற. அப்போது இடையிலேயே இந்த வேகூத்தெல்லாம் மாறுற, நான் பெரியாள், நான் பெரிய பணம் படைத்தவன் என்ற சொல்லுதான் இங்கே எல்லாரும் கேட்டு நடக்கவன். ஏன் அந்த இடையில் இப்படி ஒரு ஆட்டம் உனக்கு, வேயாட்டம்? அது கூட உண்மையை விளங்கி கொண்டால், உண்மையை யார் அவன் விளங்கி கொள்கிறானோ அவன் கவலைப்பட மாட்டான். அப்போ எதை நாங்கள் இழக்கிற போதும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, எங்களையே இழக்கிற ஒரு காலம் பெறப்போகுது. நாங்கள் கனகாலம் வாழ்வோமா? இல்லை, இப்போவே கனவேரை பார்த்தா தெரியும் கண்ணால் ஜீவன் போகுது. ஏனண்டா எல்லாத்துக்கும் வருத்தம், இன்றைக்கோ நாளைக்கோ உண்டு இருக்கு, எல்லாம் கிளினிக் கொப்பிகளோடு தான் தெரியுது. 40 வயசுக்கு மேலே கணக்கு கிளினிக் கொப்பிகளோடு தெரியுது. ஏனும் இந்த வருத்தம் உனக்கு பிடிச்சது? எல்லாம் தேவையில்லா கவலை, வீட்டுக்கு கவலை, காணி கவலை, அந்த காணி வேண்டோனும் இந்த சொத்து வேண்டோனும் வந்துட்டு போகிற போது எல்லாத்தையும் கொண்டு போக போறியே. வரைக்கில்லை எல்லாம் வீடு வாசலோடைய வந்தேன் இல்லையே. அப்போ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் கவலைப்படாத, இழக்கிறது முன்றே இல்லை, பெறுறது முன்றே இல்லை. பெரிய காசு வந்தோடனே நீ சந்தோஷப்படாத, மாறுவதட்டாத, நான் தான் பெரிய மனக்காரன் இல்லை. எல்லாம் விட்டுட்டு போக வேண்டியாக்கள், ஒன்றையும் கொண்டு போயிலாஸ். இந்த காணி என்ற நல்ல கதை நான் பெறமாட்டேன், அதுக்கும் எங்கட கிளடு கட்ட மருந்து வச்சிருக்கு. உனக்கு ஜாக போகிற நேரம் காசு ஆசை பிடிச்சதுக்கு ஜீவன் போகாது. எங்கட கிளடு கட்டைக்கு தெரியும் எப்படி ஜீவனை போகாட்ட, அது என்ன செய்யுமாண்டா, காசு ஆசை பிடிச்சவளுக்கு காசை கரைச்சி வாய்க்க விட்டு விட்டால் அது டக்கண்டு ஜீவன் போகுது. எங்கட கிளடு கட்டையில் வேறுங்க, அது விஞ்ஞானிகளை விட ஒரு படி கூடத்தான் நிற்கிது, அது எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அப்போ சிலது காசு ஆசை பிடிச்சவளுக்கு ஜீவன் போகாது டக்கண்டு, அது ஜீடம் முழுத்து கொண்டிருக்கு. காணியை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு நிற்கும். அப்போ அந்த நேரத்தில் காசை கரைச்சி வாய்க்க விட்டு விட்டால் அது பொட்டாண்டு போகும் எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்போது எதையும் நாங்கள் கொண்டு வரவில்லை, எதையும் நாங்கள் கொண்டு போக போகிறதும் இல்லை. உண்மையை விளங்கி கொண்டால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் பெருசு நீ பெருசு என்ற பிரச்சனையும் பெறாது. அது இடையிலே தர, நீ செய்த பாவ புண்ணியங்களுக்காக தரப்பட்ட ஒன்று. நீ முற்பிறப்பில் பாவம் செய்திருந்தா நீ இந்த பிறப்பில் நல்லவனாயிரு, நல்ல கோடீஸ்வரனாயிருப்ப. இந்த பிறப்பில் நீ செய்கிற பாவங்களுக்கு அதுக்கான தண்டனைகளும் இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் பாவத்தை செய்யாமல் நாங்கள் பணத்தை ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் போய்க்கையும் கொண்டு போக போகிற இல்லை, விரைக்கிலையும் கொண்டு போக போகிறது இல்லை. எனவே தான் நாங்கள் இந்த பணத்தை சேர்க்கிற போது அதை இழக்கிற போதும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அப்போது இதனாலே தான் பாருங்கள், அறிஞர் பில்கேட்ஸ் பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் கூட இந்த இடத்திலே எவ்வளவோ பெரிய கோடிக்கணக்கான காசுகளுக்கு அதிபதியாக இருக்கிற பில்கேட்ஸ் கூட இன்றைக்கும் பல அவருடைய பொன்மொழிகள் வாய்க்களால் வந்து கொண்டே இருக்கிறார்.
ஏனென்றால் அவன் வாழ்க்கையை படிச்சுட்டான், அவனுக்கு தெரியும் விஷயம். நான் சேர்த்த காசெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு காலம் பெருமன். அப்போது ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு விளங்கிடும். அப்போ இப்படியெல்லாம் மனிதர்கள் நாங்கள் விளங்கி கொண்டால் ஒரு பிரச்சனையும் வராது. எனவே சமூகத்திலே நாங்கள் பெரிய அந்தஸ்து படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் என்று சொல்லி அடுத்தவர்களை நாங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த தன்மைகளை குறைக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் அப்துல் கலாம் இப்படி வாழ காரணம், அப்துல் கலாம் அப்படியாக வாழ்ந்தார், ஏழைகளை மதித்திருந்தார், ஏழைகளின் தோழனாக இருந்தார். அப்போ அப்படி வாழ்ந்தால் உண்மையிலே அதுதான் வாழ்க்கை என்று கூறி இந்த இடத்திலே நாளைய தினமும் நல்லதொரு பொன்மொழியோடு உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.